ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ பிடாரி இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் 500 ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோவில தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம். இங்க அற்புதமான வேதபுரீஸ்வரர் சமேத ஸ்ரீ வேதநாயகி தாயாரை இங்க நம்ம தரிசனம் செய்துட்டு இருக்கோம். வேதபுரீஸ்வரர் வேதங்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அவர்கிட்ட வரும்பொழுது நமக்கு எல்லா நலமும் வளமும் நிச்சயமா நம்மளுக்கும் அருள் செய்வார். நம்முடைய குழந்தைங்களுடைய படிப்பும் மிகவும் சிறப்பாக அமையும். திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் இருமொழியூர் கிழக்கு தாமரம் பழைய ஜிஎஸ்டி ரோட் சென்னை 659. இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். இங்கே பார்க்கும் பொழுது அழகா இங்க நிறைய அபிஷேகத்துக்கு தேவையான பால் பழம் பன்னீர் அப்புறம் விபூதி தயிர் பாக்கள் இது எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் எண்ணெய் கூட இங்க இருக்கு. நிச்சயமா இந்த திருக்கோவிலுக்கு வருகிறவர்கள் நிச்சயமா இந்த சனி மகா பிரதோஷம் இல்லையா இன்னைக்கு, அதனால பக்தர்கள் எல்லாருமே காலையில இருந்து பெருமானை வந்து எம்பெருமான் சிவபெருமானை வந்து தரிசனம் செய்துட்டே தான் இருக்கிறாங்க. சனி மகா பிரதோஷம் என்பது தோஷங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய ஒரு பெரிய பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷம். இந்த நாளில் நம்ம எம்பெருமான் சிவபெருமானை வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும். எப்படி அந்த பிரதோஷ காலம் 4:30 to 6 வரைக்கும் அந்த அந்த பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து கடையும் பொழுது முதல்ல விஷம் வந்துச்சு, ஆழகால விஷம். தேவர்கள் எல்லாம் ஓடி போறாங்க, எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட ஓடி போய் கேட்கிறாங்க, மக்கள் எல்லாம் காப்பாற்றணும், உயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த ஆழகால விஷம் எல்லாருக்குமே செஞ்சு அடைந்ததுன்னா அப்படின்னு. அப்ப எம்பெருமான் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அவர் விழுங்குறார். அவர் விழுங்கி உமையம்மை வந்து சக்தி தேவி வந்து கண்டத்தோடு இப்படி கையை பிடிக்கிறாங்க. இவருக்கு ஏதாவது ஆயிட போதும் தான் கணவருக்கு அப்படி நினைக்கும் பொழுது அந்த விஷம் அவருடைய கண்டத்தோடையே நின்று போயிடுது. அந்த கண்டத்தோடையே நிற்கும் பொழுது என்ன ஆயிடுது, அவர் இந்த கண்டம் நீங்க பாத்தீங்கன்னா நீல கலர்ல எப்போதுமே இருக்கும். அதனாலதான் எம்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு திருநீலகண்டன் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு. உலக மக்களை அடிவிடர்ந்து காப்பதற்காகவே தன்னையும் பொருட்படுத்தாது அருள் மாறி கொடுத்த தெய்வம் இவரும். அதனால இந்த பிரதோஷ காலங்கள்ல எப்பொழுதுமே நம்ம வழிபடும் பொழுது சிறப்பான பலன். சனி மகா பிரதோஷத்துல வழிபடும் போது நமக்கு இன்னும் நிறைய கூடுதலான பலன்கள் கிடைக்கிறது இருக்கு. அதனால திருக்கோயிலுக்கு வந்து சனி மகா பிரதோஷம் சீரும் சிறப்புமா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில இந்த திருக்கோயில் அழைப்பில் இருக்கிறது எல்லாருமே வாங்க. இன்றைக்கு நம்ம திருமூலர் திருமந்திரம் பாடல் 152 பந்தல், அதாவது பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டச்சம், பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டச்சம், 9 வாசலும் ஒக்க அடைத்தன, துன்புறு கால துறி சுவர மென்மேல் அன்புடையார்கள் அழுது கண்டார்களே, அன்புடையார்கள் அழுது கண்டார்களே. பந்தல் பிரிந்தது பண்டாரம் கட்டச்சம் எப்படின்னா நம்ம உடல் வந்து ஒரு பந்தல் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு விழாக்கள் காலங்கள்ல பந்தல் போடுவாங்க இல்லையா, அந்த பந்தல் பிரிச்சுட்டாங்கன்னா அந்த இடம் ஒண்ணுமே இல்லை, ஒரு நேரத்துக்கு நம்ம ஒதுங்க முடியாது, நம்ம எந்த செயல்களுமே செய்ய முடியாது. அதே மாதிரிதான் இந்த உடல் வந்து ஒரு பந்தல் மாதிரி இருக்கு. இந்த உடல்ல இருந்து அந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடல் வந்து பயனற்று போய் தான் இருக்குது அப்படின்றது திருமூலர் திருவாக்கம். 9 வாசலும் ஒக்க அழைத்தன, 9 வாசல்கள்னா 2 கண்கள் மூக்கு வாய் 2 காது 2 பால் குய் 1 ஆசனவாய் இதெல்லாம் சேர்த்தோம்னா 9 வரும். இந்த 9 பொக்க அழைத்தனா உயிர் போகிற சமயத்துல எல்லாமே அரைஞ்சு போயிடும். எப்படின்னா கண்ணு தெரியாத போயிடும், காதுகள் கேட்காம போயிடும், மூக்கு நுகர்வு இல்லாம போயிடும், உணவுகள் சாப்பிட முடியாது, பால் குறி அறிகுறிகள் தெரியாது நமக்கு. அதே மாதிரி ஆசனவாயும் அந்த எல்லாமே சிறுநீரகங்கள் அது எல்லாமே வந்து அடைபட்டு போயிடும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய உடலிலிருந்து உயிரானது பிரிந்து செஞ்சு விடுகிறது. அப்ப என்ன பண்றாங்க, 9 வாசல்களும் பொக்க அழைத்தன, துன்புறு கால துறி சுவர மென்மேலும் அந்த துன்பம் வந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய நோய்கள் வேதனைகள் கஷ்டங்கள் வறுமை எல்லாமே நம்ம அனுபவிச்சு முடிச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு நாளுக்கு இறப்பு வருது. அதாவது இந்த உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடுகிறது, எம்பெருமானுடைய திருப்பாத கமலங்கள்ல அடைகிறது. அப்பொழுது அடையும் பொழுது நம்மளுடைய உடல் மேல நம்மளுடைய அன்பு யார் யாரெல்லாம் நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த உடலின் மேல படுத்து அழுகின்றார்கள் அப்படிங்கிறதுதான். அதன் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, இந்த உடலில் உயிர் நிலைப்பா இருக்கும், இந்த வாழ்க்கை நிலையானது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. எந்த ஒரு நிமிடமும் எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து நம்ம அவருக்காகவே நம்ம செயல்கள் செய்து நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ள விதமாக நம்ம வாழும் பொழுது நமக்கும் மற்றவர்களுக்கும் எம்பெருமானுடைய அருளும் ஆசை நிச்சயமா நமக்கு கிடைக்கும். உயிர் எப்போ செல்கிறது என்பது நமக்கு தெரியாது. உயிர் இருக்கும் வரையில் நல்ல செயல்களில் ஈடுபடுவோம், ஆன்மீகத்தை வளர்ப்போம். இந்த திருக்கோயிலுக்கு எல்லாருமே வாங்க. நம்முடைய யூடியூப் சேனலுடைய பெயர் UTO TV Blog யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி பிளாக். வாழ்ந்து காட்டுவோம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் கோவில் பற்றி எல்லாமே உங்களுக்கு வரும். இன்னொரு சேனல் ஈஸி இங்கிலீஷ் வித் மீ லதா. இந்த சேனல்ல சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம படிக்கிறோம். எதுக்காகனா இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் அவர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ்.
அதனால அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம பாப்பா தனலட்சுமி தானே அவங்க பேரு, தனலட்சுமி நம்மளுக்காக தங்கச்சி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனசார நம்ம நன்றி சொல்றோம். அவங்க மனசுல இருக்க குறைகள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி எம்பெருமான் இந்த பிரதோஷ காலத்துல எப்படி மக்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கையை மாறி வழங்கினாரோ, அமிர்தத்தை நமக்கெல்லாம் மாறி வழங்கினாரோ வெள்ள அடிக்குது. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் அமிர்தமும் நிம்மதியா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். ஓம் நம சிவாய.